சூரிய குடும்பத்தை தாண்டி எக்கச்சக்கமான வேற்று கிரகங்கள் அப்படின்றது இருக்கு. வேற்று கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மையை வச்சிருக்கு. விஞ்ஞானிகள் ரீசெண்டாக ஒரு கிரகத்தை பார்த்தாங்க. இந்த கிரகம் நெப்டியூனோட ஷேப்புக்கு ஈக்குவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலமோ, இதில் இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது ஒருவேளை நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய நீர் மாதிரி உருகிய நிலையில் இருக்கலாம் அப்படின்றதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகத்தை பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரகத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொலைதூர மினி நெப்டியூன் கிரகம் அப்படின்றது அதோடைய சொந்த வளிமண்டலமோ, இதில் கடல் அல்லது ரெண்டுமே கலந்து ஒரு கலவை இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. நம்மளுடைய பூமியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நிலைமைகள் அப்படின்றது பல மில்லியன் வருடங்களாக நடிச்சிருக்கு. ஆனால் அந்த கிரகத்தில் அது ஒரு டெம்பரவரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். இது நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள் தொலைவில் இருக்குது. இந்த கிரகத்துடைய பேர் HD 2047496b, அதாவது இந்த சூரிய குடும்பத்துடைய முதல் கிரகம், அந்த நட்சத்திர குடும்பத்துடைய முதல் கிரகம் அப்படின்றது. எப்பயும் போல் இந்த கிரகத்தையுமே மற்ற கிரகங்கள் பார்க்குற மாதிரி டிரான்சிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒளியோட விளைவு காரணமாக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இதில் ரெண்டு வெவ்வேறு விதமான டெலிஸ்கோப் வச்சு இந்த கிரகத்தை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தி ஹை அக்யூரசி ரேடியல் வெலாசிட்டி பிளானட் சர்ச்சர். இந்த தொலைநோக்கி மூலியமாகவும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெஸ்ட் அப்படின்ற டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட், இந்த ஒரு டெலிஸ்கோப்புடைய டேட்டாவும் நமக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்திருக்கு. ரெண்டு வெவ்வேறு தரவுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் அதிகமான தகவல் அப்படின்றத வெளிப்பட்டிருக்கு. இந்த கிரகத்துக்கு வேறு ஒரு பேரும் இருக்குது, TOI 1099b. இந்த கிரகம் கிட்டத்தட்ட நம்ம பூமியோட 2 மடங்கு அதிகம். நம்ம அப்ராக்சிமேட்டாக இல்லாமல் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 2.25 மடங்கு ரொம்ப அகலமான ஒரு கிரகம் நம்மளுடைய பூமியை கம்பேர் பண்ணும்போது. அதே நேரத்தில் இதோடைய நிறை மேஸ் அப்படின்றது நம்மளுடைய கிரகத்தை விட கிட்டத்தட்ட 6.1 மடங்கு அதிகம். ஏன்னா இது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இதோடைய மேஸும் இன்க்ரீஸ் ஆகும். தென் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கேஸ் ஜெயின் கிடையாது, மேபி இதில் வாட்டர் இருக்கலாம், அதன் சாலிட் சர்ஃபேஸ் மேபி இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பும் கூட. இந்த கிரகம் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்தை மையமாக வச்சு தான் சுற்றும். இந்த நட்சத்திரத்துடைய பேர் HD 2047496. இது அடுத்த கிரகமாக இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா இதில் பி சேர்த்து இந்த கிரகத்தை நம்ம டெஸ்டினேஷன் பண்ணியிருக்கோம். இந்த கிரகத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது 5.8 மில்லியன் மைல்கள் மட்டும்தான், கிட்டத்தட்ட 9.4 மில்லியன் கிலோமீட்டர். இவ்வளோ தொலைவு தாண்டி இருக்கக்கூடிய இந்த கிரகம் கம்ப்ளீட்டாக அதை ஒரு முறை சுற்றி முடிக்கிறதுக்கு 6.4 பூமி நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம பூமியை பொறுத்தளவுக்கு ஒரு வருடம் அப்படின்றது 365 நாட்கள். ஆனால் அந்த கிரகத்துக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, அந்த கிரகத்தில் ஒரு வருடம் அப்படின்றது 6.4 நாட்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப கம்மியான நாள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கிரகம் அப்படின்றது ஒரு கேஸ் ஜெயின் கிடையாது. இதில் நீர்னால் மூடப்பட்டிருக்கலாம் அல்லது முழுக்க முழுக்க வாயுகள்னால் மூடப்பட்டிருக்கலாம். தென் இதில் தரைப்பரப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு பாறை கிரகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பட் இருந்தாலுமே விஞ்ஞானிகளுக்கு இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் இது என்ன கிரகம், இது ஒரு சாலிடான ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட்டா அல்லது ஒரு கேஸியஸ் பிளானட்டா கன்ஃபார்மாக தெரியலை. ஆனால் ஒரு விஷயம், இந்த கிரகத்துடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பல கேஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வளிமண்டல வாயுக்களை கால்குலேட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றது ரொம்பவே டெம்பரவரியாக தான் இருக்கும். அதாவது இது நம்ம இந்த மான்சூன் மாதிரியான ஒரு சில சீசன்ஸ் வருது இல்லையா நம்மளுடைய பூமியில், இதே மாதிரி காலநிலை மாறுபாடு அப்படின்றது அடிக்கடி அங்கே ஏற்படும் அப்படின்னும், இது அந்த சுச்சுவேஷனை வந்து பெர்மனெண்ட்டாக வைக்காமல் டெம்பரவரியாக வைக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. நம்ம பூமியை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதை வந்து நம்ம பிளானட்டரி லா அப்படின்னு சொல்லலாம், பிளானட்டரி பொசிஷன் லா அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஒருங்கமைப்பு, இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றது சூரியன்லேருந்து முதல் கிரகம், நம்ம பூமி சொல்லலாம், புதன் சொல்லலாம், தென் வெள்ளி சொல்லலாம், மார்ஸ், எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டான பாறை கிரகமாக தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம சூரியனுடைய அந்த பகுதியிலேருந்து ரொம்ப தூரமாக போக போக நம்ம கேஸ் ஜெயின்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஒரு பிரம்மாண்ட நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் வாயு கிரகமும் அல்லது அந்த கிரகத்துடைய மேற்பரப்பு
முழுக்க முழுக்க நமக்கு தேவையான வளிமண்டலங்கள் இருக்கக்கூடிய கிரகமோ ரொம்ப நாளைக்கு இருக்காது. கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய மேற்பரப்பு கடல்னால சூழப்படலாம், அல்லது சின்ன சின்ன நீர்நிலை குட்டைகள்னால சூழப்படலாம். அதுக்கான சரியான உதாரணம் அந்த வரிசையில் இந்த கிரகமும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பக்கமாக இருக்கும்போது இதோடைய வளிமண்டலம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்றது விஞ்ஞானிகள் தேடிட்டே இருந்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு திறவுகோல் என்னென்னா, இந்த நட்சத்திரத்துடைய வயது 520 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான். 520 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப பெருசு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம சூரியனுடைய வயசு எவ்வளவு, கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் ஆண்டுகள். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த நட்சத்திரம் இன்னும் வயதாக இதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிரகங்கள், மேபி இப்போ நம்ம இந்த ஒரு கிரகத்தை பார்த்துட்ருக்கோம், நம்ம மேபி இன்னும் பல கிரகங்கள் டிஸ்கவர் பண்ணோம்னா, தென் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த முதல் கிரகமான பி அப்படின்ற கிரகத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலம் கம்ப்ளீட்டாக அகற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கிரகம் புதன் மாதிரியோ அல்லது வெள்ளி மாதிரியோ மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் விஞ்ஞானிகள் அடிக்கடி சொல்கிறாங்க, இது ஒரு டெம்பரவரியான ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான். இன்னும் ஒரு சில மில்லியன் வருடங்களில் அந்த கிரகத்துடைய மேற்பரப்பு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். முதல்ல இதோடைய வளிமண்டலம் அடியாகும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பு கம்ப்ளீட்டாக மாறும். அது போகிறப்போக்கில் ஒரு மிகப்பெரிய பாறை கிரகமாக மாறும், ஒரு பாலைவன கிரகம். ஸோ என்ன ஏதோ இந்த கிரகம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்காது நம்ம இப்போ பார்க்குற மாதிரி. ஒருவேளை இன்னும் நம்ம இதை இன்னத்தை ஆராய்ஞ்சு, இல்லை இது வந்து டெம்பரவரி கிடையாது, இது வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு பிளானட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அங்கே நம்ம போகணும் அப்படின்னாலுமே, ஒளியோட வேகத்தில் போனோம்னா கிட்டத்தட்ட 77 வருடங்கள் ஆகலாம். ஆனால் சாதாரண வேகத்தில் நம்ம அந்த கிரகத்துக்கு பயணம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை ஜஸ்ட் நம்ம படிச்சுக்கிறலாம், அவ்வளோதான். 77 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். இதோடைய வளிமண்டலம், இதோடைய கடல் மேற்பரப்பு ஃபியூச்சரில் என்ன மாதிரி மாறும் அப்படின்னு. இதே சமயம் நம்மளுடைய பூமியுடைய மையக்கூறு கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகிட்டே இருக்குது. இது கம்ப்ளீட்டாக கூலாச்சுன்னா என்ன ஆகும், தென் இது கூல் ஆகுதா, இது எப்படி கூல் ஆகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான தரவுகள் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் ஷோ ஆகலாம். கண்டிப்பாக நீங்கள் ஐகார்டை செக் பண்ணுங்கள், அதுக்கான லிங்க் இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வினோதமான தகவலில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நானுங்கள் மூ லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.